தரக்கடிக்காம இருக்க முடியே. என்ன சிவா சார் சர்க்கு வாங்குறாரு? 1000 ரூபாய் செல்ல கொடுப்பா. செல்ற மாத்திரரா? இவராவது சரக்கு அடிக்கிறதாவது. ஒட்டுமொத்த கலெக்ஷனும் இங்கதான் இருக்க போல இருக்கு. நம்ம சர்க்கு வாங்க வரும்போது தான் இவர் செல்ல மாத்திரரா செல்ல கொடுக்க மாட்டாங்க. வீட்ல போய் மாட்டி விட்டுருவாரு. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. அவன சொந்த காசுல ஏன்தான் இப்படி சூனி வச்சுக்கிறாங்களோ தெரியல. இப்படியே போனா நாட்டில் வைன் ஷாப்பும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும், ஊர் இருக்காது. ஓகே ஓகே, எல்லாம் நல்ல நோட்டு தானா? இவன் எப்போ கிளம்பான் தெரியலையே. இந்த காசுக்கு எத்தனை பாட்டில் வருது அத்தனை கொடு. இப்படி மொத்தமா வாங்கி குடிக்கிறானே, இவெல்லாம் எப்படி உருப்பட போறான்? என்ன சார், கிஃப்ட் பாக்ஸோட எங்கே கிளம்பிட்டீங்க? ஃபங்க்ஷன் ஒண்ணு. வெறும் கையோட போக கூடாது இல்லையா? அதான். சரக்கு போடுறது முக்கியம் கிடையாது, இந்த சாக்லேட் போடுறது தான் ரொம்ப முக்கியம். அண்டாவ வச்சா ஏறல, குண்டான வச்சா ஏறல, சொம்ப வச்சா ஏறல, கடைசியா டம்ளாரையும் வச்சிட்டேன், அப்பையும் ஏறல. ஆனா சரக்கு வேலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் விலை ஏறினா போராட்டம் பண்றானுங்க, டீசல் விலை ஏறினா போராட்டம் பண்றானுங்க, பால் விலை ஏறினாலும் இவனுங்க போராட்டம் பண்றானுங்க. ஆனா சரக்கு விலை ஏறினா மட்டும் சத்தமே போடாம சொத்த வித்து கூட கொடுக்கறானுங்க. நல்ல வேலை, எவனோ ஒரு புண்ணியமா நம்மள நல்லா கூலி பாட்டு விட்டோம், எப்படியோ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். எல்லாம் வீடு ஃபுல்லா கல்லுகல்லா இருக்குது, சமர்த்தினி எங்க? சரி, இங்க தான் எங்கேயாவது படுத்திருப்பா. என்னடா இது, வயிறு முட்டை குடிச்சா இதுதான் பிரச்சனை. சரக்குன்னா ஊருக்காவும் போல தொட்டு நக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் இந்த ஒச்சா பிரச்சனையே வராது. சரி, கதவை திறந்து வாசலுக்கு போய் ஒச்சா இருந்துட்டு மறுபடி வீட்டுக்குள்ளேயே வந்து படுத்துக்குவோம். இல்லை, வாசல் ஃபுல்லாக வளவளன்னு இருக்குது. சரி, வந்த வேலையா பார்ப்போம். இது என்ன லைட்டு கம்பமா? கம்பத்தை மட்டும் நடு வீட்டில் நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வச்சிடறானுங்க, ஆனால் லைட்டு லைட்டாக கூட எரிய மாட்டேங்குது. அம்மா, தம்பி உற்சாந்துட்டாம்மா. டேய், பேசாமல் தூங்குங்கடா, வெளியில் மழை பெய்யுது போல இருக்கு, அதான் கூற ஒழுகுது. இந்நேரம் உங்கள் அப்பன் குடித்த காசை மட்டும் சேர்த்து வச்சுருந்தா பெரிய அடுக்கு மடியே கட்டியிருக்கலாம். அவனும் என் பிள்ளைய குறை சொல்கிறதே இவளுக்கு வேலை. ஆகிற காரியத்தை பாரு, ஒழுகிற இடத்துல ஒரு அண்டாவை தூக்கி வை. அண்டாவை எங்கே வைக்கிறது? அதான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு குடிச்சே அழிச்சிட்டானே. அடியே, ஒரு குண்டானா தான் எடுத்து வைடி. குண்டா இருந்தால் வச்சிருக்க மாட்டேனா? எதை விட்டு வச்சா உன் பிள்ள? பேசாமல் தூங்குனி. அட பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என் மேலயே ஒண்ணுக்கு போறியா நீ? வாசல்ல உச்சா பாஜி, வீட்டுக்குள்ள போய் படுத்துக்க வேண்டியதான். பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்துட்டாக்க போல தலைக்கு ஏறி போய் வீடு எது வாசல் எது கூட உனக்கு தெரியாம போயிடுச்சா? அண்டா வச்சு குடிச்ச, குண்டான வச்சு குடிச்ச, தாலியை வச்சு குடிச்ச, இன்னும் உனக்கு போத அடங்கலையா? நினைக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் அடிக்கணும். இப்ப எல்லாம் குடிக்கிறத கௌரவம் எல்லாம் நினைக்கிறானுங்க. பாருங்க,
கமாரு வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு மட்டும் இல்ல சமூகாயத்தையும் ஏப்படி சுத்தப்படுத்தது பாரு போடுடி நல்லா போடு ஏண்டி சிவகாமி இந்த ஆளை போட்டு ஏண்டி இப்படி அடிக்கிற குடிப்பியா குடிப்பியா என் புருஷன் நான் அடிப்பேன் உதப்பேன் மிதிப்பேன் அதை கேட்க நீ யாரடி நல்லா பாருடி அவரே உன் புருஷன் இல்லை என் புருஷன் எங்க மூஞ்ச காட்டு ஆமா வீட்டுக்குள்ள எது நமக்கு தெரியாம போச்சு நேரம் என் புருஷன் குடிச்சிட்டு எவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோன்னு தெரியலையே பெட்ரோலா நல்ல மாட்டனா ஷோ உங்களுக்கு வேற வாட்ல கிடைக்கலையா என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க பெட்ரோல் எல்லாம் வண்டி நின்னு போச்சு சேஃப்டிக்கு வச்சிருந்த பெட்ரோல டேங்க்ல ஊத்துறதுக்கு இல்ல இப்படி பண்ணிட்டீங்களே ஓ சாரிங்க அந்த பாட்டில பெட்ரோல பார்த்தது சரக்கு பாட்டில் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் உங்களுக்கு பெட்ரோல் வாங்க வேற பாட்டில கிடைக்கலையா ஏங்க ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியல நிமிந்தா வயஞ்சாப்பா தெரியுது குனிஞ்சா எம்டி பாட்டிலா தெரியுது அதனால வந்த மிஸ்டேக் தாங்க இது உங்களோட சமூக திருத்தம்லாம் ஓகே இப்போ நான் எப்படிங்க ஸ்கூலுக்கு போறது நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க ஏ ஸ்கூலுக்கு படிக்க மட்டும் தான் போவாங்களா என்ன வேற எதுக்கு போவாங்க சொல்லி கொடுக்கவும் போவாங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியார் அதுவும் தமிழ் வாத்தியார் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க எனக்கு சரக்கடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது அத அப்படி நடந்துகிட்டேன் நான் இதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் வெரி குட் பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் டீச்சர் தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிஏ பிஎட் இங்கிலீஷ் டீச்சருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு ஓகே ஓகே ஆனா போஸ்டிங் தான் ஒண்ணும் வர மாட்டேங்குது கவலையே படாதீங்க உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் எல்லாத்துக்கும் மேல உங்க நல்ல மனசுக்கு நாளைக்கே கூட கவர்மெண்ட் போஸ்டிங் வரலாம் ரொம்ப நன்றிங்க ஆமா உங்க பேரு என் பேர் சிவாங்க உங்க பேரு என் பேர் மலர் உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா 81 ஓ ஓகே என்னடா வாய ஆணு பொழந்துட்டு நிக்கிற ஆமா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு பொண்ணு உன் வந்து ஸ்கூல்ல விட்டு போறா என்னடா விஷயம் அவ உன் போன் நம்பர் கேட்டா நீ கொடுத்தல பாத்துடா முதல்ல போன் நம்பர் தான் கேட்பாளுங்க அப்புறம் சுவிட்சையே ஆஃப் பண்ணுவாளுங்க பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதான் செட்டில் ஆக போறான் அதுக்குதான் இவ்வளவு பெரிய வீடு என்ன சிவா சரிதானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தா சொல்லுமா இந்தாங்க குடிங்க என்ன குடிங்க சார் எடுத்துக்கோங்க ஸ்டாப் என்னடா சிவா மாடி விட்டு பையன் ஸ்டாப்னு சொல்லிட்டு போறான் என்னடா சிவா
ஊர்கா தட்டுக்கிட்ட கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. மாமா என்ன பண்றீங்க? கூல் ட்ரிங்க் சாப்பிடுறேன். ஊர்கா சொட்டு கேட்டுதான் கூல் ட்ரிங்க் சாப்பிடுவீங்களா? ஆமா ஆமா. சரி நல்லா சாப்பிடுங்க. ஓ அதுவா? ஒரு நாள் பழைய காஞ்சி டம்ளர்ல ஊத்தி ஊர்கா தொட்டு சாப்பிடும் போது அதை பார்த்துருக்கான். அவன் அதான் கேக்குறான். அதான் நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டாவது சரக்க குடிக்கிறதாவது. டீச்சர் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் அநியாயத்துக்கு நல்லவன். பச்சை தண்ணிய பார்த்து பார்த்தா குடிப்பானா பாத்துவாங்களா? தண்ணீல முழுகிறதுனா அது வாஜியர் தம்பி தான். இவரை விட்டா இந்த ஊர்லயே வேற ஆளே கிடையாது. சாப்பிடு. ஆ கடிச்சலாம் அங்க வச்சுட்டா. யோ ஏய் கம்மலடி வாங்க. ஏய் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ கொஞ்சம் சாப்பிடா. யோ வாயா. யோ வாயா சிவா. வாடா வா. என்னடா சிவா? என்ன சிவா? மொட்டை மாடியில தனியா உனக்காக பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் கேக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுடைய மனசுலயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன், காதுகுத்து, கல்யாணம் இப்படிப்பட்ட சமயங்கள்ல பார்ட்டி நடக்கும் போது நம்மள யாராவது வலுக்கட்டாயப்படுத்தி குடிக்க கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மனசு துடியா துடிக்கும், தவிக்கும், ஹார்ட் படபட படபடன்னு அடிக்கும். அப்படி ஒரு நினைப்பு மனசுல இருந்து அத நான் புரிஞ்சிக்காம இருந்தா அது நான் நம்ம நட்புக்கே செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? அதனால உனக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ஒரு மினி பீர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அட என்னப்பா முறைக்கிற? பீர் சாப்பிட்டா ஒண்ணுக்கா தானே போ போகுது. இப்ப நீ ஒண்ணு போயிடுவ. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு மட்டும் கேடில்ல, நல்ல நட்புக்கு அன்புக்கு காதலுக்கு நல்ல உறவுக்கும் கேடுதான். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விட்டு போறேன், இல்லாட்டி மண்டையை உடைச்சிருப்பேன். சாப்பாட்டுக்கு வாங்கின காசை கூட மெதுவா கொடுத்துடலாம், ஆனா சரக்குக்கு வாங்கின காசை அப்பப்ப செட்டில் பண்ணிடணும். இந்த கவர்மெண்ட் 1st மட்டும் சம்பளத்தை கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற 29 நாள் நம்மளை கையேந்த வச்சிருது. என்ன செய்யறது? நம்ம பொழப்பு அப்படி. இதுதான் குப்புசாமி அண்ணன் வீடா? இவ்வளோ பெருசா இருக்குது. அண்ணா வீட்டில் யாருமே இல்லையா? அண்ணா குப்புசாமி அண்ணா குப்புசாமி அண்ணா வீடு திறந்துருக்கு, வீட்டில் யாருமே இல்லையா? இது 47 நம்பர் வீடு தானே? ஆமா இது 47 நம்பர் வீடு தான். வட்டிக்கு கடன் கொடுக்கற ஃபைனான்ஸ் கம்பெனி குப்புசாமி அண்ணன் வீடு தானே இது? ஆமா அதே குப்புசாமி அண்ணன் வீடு தான் இது. மீச கூட பெருசா வச்சிருப்பாரு, அந்த குப்புசாமி அண்ணன் வீடு தானே? வெளியில வந்து பேச மாட்டீங்களா? நான் தான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன்ல, எப்படி வெளியே? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கியா? சரிதான் சரிதான். ஏமா குப்புசாமி அண்ணன் இவ்வளோ நேரம் கழிச்சு வருவார்? எப்படியும் 1 மணி நேரம். ஓ என்னது 1 மணி நேரம் ஆகுமா?
அப்பனா வரட்டுமா? ஏமா வரட்டுமா? சரி ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வரமா. என்னது வரட்டுமாவா? யார பார்த்து வரட்டுமான்னு கேக்குற? நான் தனியா இருக்கறதையும் குளிச்சிட்டு போறதையும் என் புருஷன் வர ஒரு மணி நேரம் ஆங்கறதையும் ஏவாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வரட்டுமான்னு கேக்குறியா? அம்மா ஏல ஓடி வாங்க ஓடி வாங்க. ஆம்பளை இல்லாத நேரமா பார்த்து வரட்டுமான்னு என்ன வார்த்தை கேக்குற? யார பார்த்து வரட்டுமான்னு கேட்ட? என்னடா பண்ண? ஒருக்கி போயிட்டு வரட்டுமான்னு கேக்கிறதுக்கு பதில யதார்த்தமா வரட்டுமான்னு கேட்டேன்டா. அதுக்கு இந்த மொத்தம் சரி அப்ப நான் வரட்டுமா?